வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி சினி. ஜனவரி 30ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 5 வரை, அதாவது வீக் 5th டெலிகாஸ்ட் பண்ண ப்ரோக்ராம்ஸ் அடிப்படையில கிடைச்சிருக்க டிஆர்பி ரேட்டிங்ஸ் பொறுத்து நம்ம டாப் 5 சேனல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போறோம். இந்த வீக் என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பார்த்தா, வீக் 33ல தலைவரோட கூட தர்பார் படத்தை விட அதிகமான ரேட்டிங் வாங்கி முதல் எடுத்து பிடிச்சும், வீக் 15ல சன் டிவி பர்த்டே ஸ்பெஷலா வீக் டேஸ்ல டெய்லி ஈவினிங் மூவிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப டாப் 5 குள்ள 4th எடுத்து பிடிச்ச திமிரு பிடிச்சவன் படம் இந்த வீக் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்படி டெலிகாஸ்ட் பண்ணும் போதெல்லாம் பிஆர்சி ரேட்டிங்ல டாப் 5 குள்ள வந்துடுறாங்க. இந்த வீக் முதல் எடுத்து பிடிக்க போறாங்களா, இல்ல சன் டிவியோட சீரியல் முதல் எடுத்து பிடிப்பாங்களா அப்படின்றத பாக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வாரம் பிஆர்சி டாப் 5 ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாமே சன் டிவியோட ப்ரோக்ராம்ஸ் பிடிப்பாங்களா, இல்ல போன வாரம் மாதிரி விஜய் டிவியோட ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம டாப் 5 சேனல்ஸ் பார்க்கலாம். 5th இடத்துல இருக்குது விஜய் சூப்பர். இவங்க 124,480 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாவே வாங்கியிருக்காங்க. அடுத்தது 4th இடத்துல இருக்குது கேடிவி. இவங்க 250,142 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமான இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 3rd இடத்துல இருக்குது ஜீ தமிழ். இவங்க 420,764 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாவே வாங்கியிருக்காங்க. அடுத்தது 2rd இடத்துல இருக்குது ஸ்டார் விஜய். இவங்க 537,173 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் இவங்க கொஞ்சம் அதிகமான இம்ப்ரஷனே வாங்கியிருக்காங்க. அடுத்தது முதல் இடத்துல இருக்குது சன் டிவி. இவங்க 768,376 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாவே வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம ஓவரால் இந்தியாவில பார்க்கலாம். ஓவரால் இந்தியாவில சன் டிவி 836,883 இம்ப்ரஷன் வாங்கி 2rd இடத்துல இருக்காங்க. விஜய் டிவி 572,924 இம்ப்ரஷன் வாங்கி 8th இடத்துல இருக்காங்க. ஓவரால் இந்தியாவில பே சேனல்ஸ் மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா சன் டிவி 836,880 இம்ப்ரஷன் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க. விஜய் டிவி 572,922 இம்ப்ரஷன் வாங்கி 5th இடத்துல இருக்காங்க. ஜி தமிழ் 456,026 இம்ப்ரஷன் வாங்கி 9th இடத்துல இருக்காங்க. இப்ப நம்ம டாப் 5 ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இந்த வாரம் டாப் 5 ப்ரோக்ராம்ஸ் ரொம்பவே வித்தியாசமானதான். மற்ற வாரங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படி என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். 5th இடத்துல இருக்கிறது சன் டிவியோட பூவே உனக்காக. இவங்க 7,449 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 4th இடத்துல இருக்கிறது வானத்தை போல மற்றும் பூவே உனக்காக மகாசங்கமம். இவங்க 8,009 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 3rd இடத்துல இருக்கிறது வானத்தை போல. இவங்க 8,177 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. பூவே உனக்காக மற்றும் வானத்தை போல தனி எபிசோட்ஸ் வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் அதிகமான இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 2rd இடத்துல இருக்குது சன் டிவியோட திமிரு பிடிச்சவன் படம். இவங்க 8,807 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. அடுத்தது முதல் இடத்துல இருக்குது சன் டிவியோட ரோஜா. இவங்க 8,957 இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் அதிகமான இம்ப்ரஷன் வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் டாப் 5 ப்ரோக்ராம்ஸ்ல அஞ்சுமே சன் டிவியோட ப்ரோக்ராம்ஸ் தான். வானத்தை போல மற்றும் பூவே உனக்காக தனித்தனி எபிசோட்ஸும் இடம் பிடிச்சிருக்காங்க டாப் 5 குள்ள. மகாசங்கமும் இடம் பிடிச்சிருக்காங்க பாத்துக்கோங்க. இந்த வீக் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. டாப் 10 சீரியல்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் அப்டேட் பண்ணிடுவோம். மறக்காம வந்து பாருங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.